காளி சாரோட பேரை பாயிருக்கேன். இஸ் அ வெரி கிரேட் பர்ஃபார்மர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சீன் பண்ணும்போது கூட நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சது. ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஆங்கர், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து நான் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு செலிபிரிட்டியாக வந்து ஸ்பீச் கொடுக்கணும். கொடுப்போம் லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ யா, என்னோடய டிரெக்டர் உஷா மேம்க்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடிஞ்சது இந்த படத்தில். வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மலாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், பட் நிஜமாகவே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து வில்லேஜ் கேர்லாக நடிக்கிறது. நல்ல எளிமையான ஒரு திரைப்படம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் ஊருக்கு போன ஃபீல் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். தம்பிகள் கலை, காளி, பாலா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த காலிஃப்ளவர், அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா, கனகாம்பரம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த எளிமை தான் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப முதுகெலும்பு நான் நினைக்கிறேன். தான் இயக்குனர் பெண் இயக்குனர் இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. திறன் இருக்கணும், சீரிய சிந்தனை இருக்கணும், அவ்வளோதான். அது உஷா இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். இல்லை, மெட்ராஸில் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிட்டேன். மெட்ராஸ்க்கு அப்புறம் ஈவாக நடித்து வர ஃபஸ்ட்டு படம் இதுதான். ரொம்ப எளிமையான ஒரு கதை. உஷா வந்து இந்த கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நமக்கு செட் ஆகுமா, ஏன்னா காமெடிலாம் பண்ண சொல்கிறீங்க, காமெடிலாம் அது அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு. அப்புறம் மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் அவங்களும் இன்னும் பயந்துட்டாங்க வந்து, ஏன்னா மெட்ராஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அந்த கேரக்டர்னு. அதுக்கப்புறம் திடீர்னு 2-3 மாதம் காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே, நம்ம யாருமே இல்லை, இவனை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் உடனே என்ன சொன்னேன், பார்த்துங்க உஷா, உங்கள் என்கிட்ட வேலை வாங்க முடியும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். பட் ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா சீன்ஸ் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு படம், நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் டீம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டீம், எல்லாருமே ஃப்ரெஷ். நீங்கள் பாலா என்னை பற்றி பயமாக பேசினார், நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ வந்து எப்படி ஒரு டைமில் வடிவேல் சார் டேட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க, அதுக்கப்புறம் ஹீரோ டேட்டை பார்த்துக்கலான்னு, அந்த மாதிரி இப்போ பாலா டேட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் ஹீரோ டேட்டை பார்த்துக்கலான்றாங்க. நானும் பாலா ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அதே மாதிரி நான் கேட்டால் எனக்கு ரொம்ப பர்சனலாக காளியான கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சிருந்த படத்தில். அது ரொம்ப நல்ல லைஃப், அதில் ஒரு லைஃப் இருக்கும் அந்த கேரக்டரில், எல்லாருமே க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்க ஒரு விஷயமா இருக்கும். என்னோட பேர் ஷாலின் சோயா, ரொம்ப முதலாக படம் தமிழில். ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தில் சான்ஸ் கிடைச்சதுக்கு. உஷாக்கு அந்த படத்தில் டைரக்டர் உஷா கிருஷ்ணனுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அந்த கேரளாவில் இருந்து என்னை தேடி பிடிச்சி வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்காக கொடுத்து, ஐம் ஸோ ஹாப்பி டு தேட், ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ பிஜி சார் வெரி வெரி சப்போர்ட்டிங். அண்ட் ஆல்சோ அதுக்கு ஆக்டர்ஸ் கலை, காளி, பாலா, வைஷால், எவ்ரி ஒன் இஸ் வெரி சப்போர்ட்டிங். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஒரு படம் இது. அண்ட் நமக்கு எல்லாரும் பிளஸிங்ஸ் வேணும், ப்ரேயர்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். லைஃபோட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், நான் சென்ஸை வந்து நம்ம பதிவு பண்ணுறதுல தான் வந்து ஒரு படைப்பள்ளியோட மிக முக்கியமான தருணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்டாக கொண்டதுல வந்து அதோட வெற்றி இருக்கு. அதை வந்து உஷா வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பார்க்குறப்ப என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அட்டக்கத்தி லைஃப் எப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து ரசித்த விஷயங்களை வந்து நான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி உஷா வந்து அவங்களோட லைஃப்ல இருந்து அவங்க சந்திச்ச அற்புதமான தருணங்களை வந்து இதில் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ராஜா மந்திரி முதல்ல வந்து இயக்குனர் உஷா கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அப்போயே வந்து எனக்கு இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டரு படத்தில் வந்து. நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா, நாளைய விடிவள்ளி, இன்றைய மிகச்சிறப்பான ஒரு ஹீரோ, ஹாலிவுட்லாம் நடிச்சிட்ருக்காரு கலையரசன். கலையரசனோட நண்பனாக பண்ணியிருக்கேன் நான். கலையரசன் எனக்கு பிடிச்சதே வந்து அவரோட ரொம்ப எளிமை, எளிமையாக இருப்பார், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நண்பனாக பழகுவார். இப்போ கபாலியில் நடிச்சிட்ருக்கார் அவர், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் கலையரசன். இது ஆக்சுவலாக ஒரு திருட்டு கதை, இது என்னோட கதையை திருடிட்டாங்க டேரக்டர். ஆக்சுவலாக அதுதான் கதை சொல்லும்போது கேரக்டர்கள் ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகவே இருக்குது. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது உண்மையிலே நீங்களும் எழுதுனீங்களா இல்லை என்ன வாழை பண்ணி எழுதுனீங்களா, இல்லை இது உண்மையிலே எழுதுனது தான் பாருங்க. அப்போ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த 3-4 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாள் நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்னு ரொம்ப நாள் சந்தேகத்தில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு போன வருஷம் தான் சொன்னாங்க, இந்த நாள் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரோல், இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லையும் சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப
ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்கறதுக்கு. படம் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பார்த்தினா, ரொம்ப இயல்பான மனிதர்களை பார்த்தினா, ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்தினா ஒரு படம், அங்கே இருக்கிற வாழ்க்கையை பார்த்தினா ஒரு படம். இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு என்டர்டெய்னராக எடுக்கணுன்றதை தாண்டி, இதை ஒரு ஆடியன்ஸ் கனெக்டிங் ஃபிலிமாக எடுக்கணுன்றதுல தான் ரொம்ப கவனமாக இருந்தோம். எல்லாருமே இதை நடித்த எல்லா ஆக்டர்ஸும் எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதை ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சினிமாக்கள் இன்னும் நல்ல சினிமாக்கள் நான் எடுக்கல. நல்ல சினிமா எடுக்காட்டினாலும் நல்ல சினிமா எடுக்கிறதுக்காக நான் பாடுபட்டு இருக்க ஒரு படைப்பாளி தானே. ரஞ்சித்தினுடைய கபாலி ஓடணும், கமல் சாரனுடைய அந்த சபாஷ் சூப்பர் சூப்பராக ஓட போகுது. நான் எழுதி வச்சுக்க, நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்.